நினைக்கும் வடிவங்களில் தங்க நகைகள் நித்தமும் நீங்கள் தெரிவு செய்ய நகை வியாபாரத்தில் 20 வருட கால அனுபவம் பெற்ற நியூ ரூபி ஆபரண மாளிகை. நீதிமன்றத்தில் சற்று முன்னர் திடீரென ஏற்பட்ட தீ, சாட்சியங்கள் திட்டமிட்டு அழிப்பா. யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றில் வைத்து கழுத்தை அறுத்துக் கொண்ட சந்தேக நபர், சட்ட விளக்கம் கோரும் நடவடிக்கையினை ஒத்திவைத்த ஜனாதிபதி, இலங்கை அரசுகளால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர், சி வி விக்னேஸ்வரன், காதலியை இன்று கரம் பிடித்தார் நாமல் ராஜபக்ஷ, மிதக்கும் ஆயுத கணஞ்சிய கப்பல் விவகாரம், கோட்டாவின் மனு தொடர்பான மேல்நீதிமன்றின் தீர்மானம், காணி பிடிப்பு தொடர்பில் கிளிநொச்சியில் கலந்துரையாடல், ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானத்தில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். அனுராதபுரம் கெக்கிராவ நீதிமன்றத்தில் சற்று முன்னர் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு பிரிவினருக்கு சொந்தமான வாகனங்கள் நீதிமன்ற கட்டிடத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. வழக்கு விசாரணை அறிக்கைகளை வைக்கும் அறையிலேயே இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. விசாரணைக்காக போலீஸ் குழுக்கள் சிலவற்றை அந்த பகுதிக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு பகுப்பாய்வு குழுவினரும் இந்த இடத்திற்கு அனுப்புவதற்கு தீர்மானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாட்சியங்களை அளிக்கும் வகையில் இவ்வாறு அறிக்கைகளை பாதுகாக்கும் அறைக்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஹெரோயின் போதைப்பொருளை உடமையில் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வந்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற மறியல் கூடத்துக்குள் வைத்து தனது கழுத்தை அறுத்துக் கொண்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று முற்பகல் 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபருக்கு எதிராக ஹெரோயின் போதைப்பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டு போலீசாரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. 2 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் அவரது உடமையில் இருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். அதனால் சந்தேக நபர் கடந்த ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரின் விளக்கமறியலை நீடித்து யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஏ பீட்டபால் உத்தரவிட்டுள்ளார். சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் சந்தேக நபர் நீதிமன்றில் மறியல் கூடத்துக்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அதன்போதே தான் வைத்திருந்த பிளேட் போன்ற கூறிய ஆயுதத்தால் சந்தேக நபர் தனது கழுத்தை அறுத்துள்ளார். அவரை சிகிச்சைக்காக அழைத்து செல்ல சிறைச்சாலை வாகனம் வர சுமார் 30 நிமிடம் தாமதமானது. இதனால் சந்தேக நபரின் தாயார் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் பெரும் சத்தமிட்டு குரல் எழுப்பியுள்ளார். எனினும் போலீசார் அவரை நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே அழைத்து சென்று நீதிமன்றில் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபரை தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கும் நோக்குடன் ஹெரோயினை அவரது உடமைக்குள் திணித்து சோடிப்பு வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக சந்தேக நபரின் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதவிக்காலம் தொடர்பில் சட்ட விளக்கம் கோரும் நடவடிக்கையினை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒத்திவைத்துள்ளார். தனது பதவிக்காலம் 2020ஆம் ஆண்டு மே மாதம் பூர்த்தியாகின்றதா என்பது குறித்து உச்சநீதிமன்றில் சட்ட விளக்கம் கோரும் முனைப்புகளில் ஜனாதிபதி ஈடுபட்டிருந்தார். கடந்த 10ஆம் தேதி இந்த சட்ட விளக்கம் கோரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருந்தது. எனினும் இறுதி நேரத்தில் ஜனாதிபதி தனது தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு சட்ட விளக்கம் கோரும் நடவடிக்கையினை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மிகவும் பொருத்தமான நேரத்தில் இந்த சட்ட விளக்கம் கோரும் நடவடிக்கையை மேற்கொள்ளப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ஓர் வித்தியாசமான அணுகுமுறையை பின்பற்றி அரசியல் காய்நகர்த்தல்களில் ஈடுபட்டு வருவதாக தெற்கு ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. காலங்காலமாக ஆட்சி பீடமேறிய இலங்கை அரசுகளால் தமிழ் மக்கள் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டும் ஏமாற்றப்பட்டும் வந்திருப்பதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளினுடனான சந்திப்பின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் உரையாற்றுகையில், அதன் எதிர்கோணமாகவே தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்த நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்கிற வரலாற்று உண்மையை காலம் நன்கு பதித்து வைத்திருக்கிறது. ஜே ஆர் ஜெயவத்தன போன்ற சிங்கள தலைவர்கள் அன்பை போதிக்கும் பௌத்தத்தின் வழி தொடர்பவர்களாக உண்மையான பௌத்தர்களாக இருந்திருந்தால் நாம் ஆயுதமேந்த நேரிட்டிருக்காது என தம்பி பிரபாகரன் கூறியிருந்தார். அதேபோல் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை விடயத்தில் தமிழ் அரசியல் தலைவர்கள் அதிக கரிசனை காட்டாது அரச ஒத்தோடிகளாக விலை போனமே தமிழர்களின் இன்றைய துயர்நிலைக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்று கூறலாம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற புறநானூற்று கூற்றுக்கு இலக்கணமாக இம்மவர் ஆகிவிட்டுள்ளமை நெஞ்சுக்கு வலியூட்டுகிறது. பிறந்த தாய் நாட்டிற்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் இளமை காலங்களை துறந்து உங்களுடைய உயிர் உடல் உடைமை அனைத்தையும் மக்களுக்காக அர்ப்பணித்திருப்பதாக உறுதி பூண்டு கடந்த காலங்களில் நீங்கள் ஆற்றிய சேவைகள் காலத்தின் கணிப்பில் மக்கள் மனதில் உயர்நிலையில் பதியப்பட்டிருக்கின்றன. நீங்கள் கோல் ஆட்சி காலத்தில் யுத்த இடர்நிலைகளுக்குள்ளும் எமது மக்கள் சுதந்திரமாகவும் கலை கலாசார பண்பாட்டு கட்டுக்கோப்போடும் பலம் வந்ததை அதிசயத்துடன் நினைத்து பார்க்கிறேன். எமது கல்வி நிலை அன்றிலிருந்து சிறுக சிறுக சருகி கீழ்மட்டத்திற்கு தற்போது வந்துள்ளது. கடந்த காலங்களில் நான் வடமாகாண முதலமைச்சராக இருந்தபோது என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர்களாலேயே எனது மக்களுக்கான பணியை ஆற்ற முடியாதவன் ஆக்கப்பட்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை முன்னிறுத்தி கொண்டுவரப்பட்ட இனப்படுகொலை தீர்மானத்தின் பின்னர் நான் சார்ந்திருந்த கட்சியினராலேயே நிர்வாக கட்டமைப்புக்குள் விரிசல்கள் ஏற்படுத்தப்பட்டு என்னை ஒரு நிர்வாக குறைபாடுள்ளவனாக காட்ட மேற்கொண்ட முயற்சிகளையும் நீங்கள் அறிவீர்கள். வரையறுக்கப்பட்டு மிகச் சொற்ப அதிகாரங்களை மட்டுமே உடைய வடமாகாண சபையின் முதல்வராக மத்தியைக் கண்டு பயப்படாமல் பல்லளிக்காமல் என்னால் இயன்றளவு பணிகளை ஆற்றியிருக்கிறேன். குறிப்பாக முதலமைச்சர் நிதியம் ஒன்றினை உருவாக்கி எமது முன்னாள் போராளிகளினதும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களதும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் எனது சிந்தனையை அரசு தரப்பும் அன்று நான் வகிபாகம் வகித்திருந்த கட்சியினரும் சேர்ந்து அது உருவாவதை தடுத்தமை நான் வகித்திருந்த முதலமைச்சர் பதவியின் அதிகாரங்களை உங்களுக்கு விளக்கும் என நம்புகின்றேன். புனர்வாழ்வளிக்கப்பட்டதாக அரசாங்கத்தினரால் அறிவிக்கப்பட்ட எமது போராளிகளாகிய நீங்கள் ஜனநாயக அரசியல் வழி நின்று மக்கள் பணியாற்றுவதில் எந்த சட்ட ரீதியான தடங்கல்களும் இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவுறுத்துகிறேன். வேண்டுமென்றே சில சக்திகளினால் உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்படின் அதற்காக சட்ட ரீதியான பாதுகாப்பை வழங்குவதற்கு நானும் எமது கட்சியும் முன்னிற்போம் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன். தமிழ் மக்கள் கூட்டணியானது சி வி விக்னேஸ்வரன் ஆகிய எனது கட்சி என்ற பார்வையினை தவிர்த்து கட்சியின் மத்திய குழுவினராகவும் மாவட்ட மட்ட பிரதிநிதிகளாகவும் இணைந்து எமது கட்சி எமது மக்களுக்கானது என்ற நிலைப்பாட்டில் இன்றைய நாளில் உறுதி பூணுவோமாக என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த புதல்வர் இன்று தனது காதலியுடன் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். சுற்றுலாத்துறையில் பிரபல வர்த்தகரான திலக் வீரசிங்கவின் மகளான லிமினி வீரசிங்கு என்ற பெண்ணை அவர் பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளார். கங்காகராம விகாரையில் இன்று நடைபெற்ற சமய சடங்குகளின் பின்னர் வீரகிட்டிய கால்டன் நிலத்தில் வைபவம் நடைபெறவுள்ளது. இதேவேளை இவர்களின் திருமண நிகழ்வில் நாமல் ராஜபக்ஷவின் சகோதரர்கள் மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அவன்கார்ட் மிதக்கு ஆயுத களஞ்சிய கப்பல் விவகார வழக்கிலிருந்து தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷவினால் தாக்கல் செய்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அச்சல வெங்கப்புலி அர்ஜுன ஒபேசகர ஆகிய நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அவன்கார்ட் மெரிடைம்ஸ் நிறுவனத்துக்கு காலி துறைமுகத்தில் மிதக்கும் ஆயுத களஞ்சிய கப்பலை நடத்தி செல்வதற்கான அனுமதியை வழங்கி அதனூடாக 11.4 பில்லியன் ரூபா அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளருமாகிய கோட்டபாய ராஜபக்ஷ மீது சுமத்தப்பட்டுள்ளது.
லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவூடாக தொடரப்பட்ட இந்த வழக்கானது அடிப்படை காரணங்களின்றி தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதனால் தன்னை விடுதலை செய்யுமாறும் கோரி கோட்டபாய ராஜபக்ஷ கொழும்பு நீதவான் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை கொழும்பு பிரதான நீதிமன்றம் நிராகரித்ததை அடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷ மனு தாக்கல் செய்தார். இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று இடம்பெற்ற நிலையில், கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் நிராகரிக்கப்பட்ட இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறது. இதேவேளை அவன்கார்ட் விவகார வழக்கில் குற்றப்பத்திரிகை எதிர்வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேபோல இந்த வழக்கில் பிரதான சந்தேக நபரான அவன்கார்ட் மெரிடைம்ஸ் நிறுவன பணிப்பாளர் நிசங்க சேனாதிபதி உள்ளிட்ட 13 பேரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகும்படி கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாதுகாப்பு தரப்பிடம் உள்ள காணி விடுவிப்பு தொடர்பான கலந்துரையாடல் தற்போது நடைபெற்று வருகிறது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் காலை 10 மணியளவில் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு தரப்பிடமுள்ள காணி விடுவிப்பு தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, சார்ஸ் நிர்மலநாதன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர், கிளிநொச்சி மற்றும் வன்னிப்பணிகளின் கட்டளை அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். ஆப்பிள் பயன்முறையில் 15 அங்குல மேக்புக் ப்ரோ சாதனத்தை விமான பயணத்துக்காக எடுத்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தினால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள 15 அங்குல மேக்புக் ப்ரோ அலகில் மின்கலம் அதிகளவு வெப்பமாகி தீப்பிடிக்கும் தன்மை காணப்படுவதாக அந்த நிறுவனத்தினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனுடன் விமான நிலையத்தில் சோதனை நடவடிக்கையின் போது குறித்த சாதனம் தொடர்பில் தகவல்கள் வினவும் போது மின்கலம் மாற்றப்பட்டுள்ளதாக சாட்சி முன்வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அந்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. விமான பயணிகளால் கொண்டுவரப்படும் மேக்புக் ப்ரோ சாதனம் பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தப்பட முடியாவிடின் அதனை விமான பயணத்திற்காக எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது.